நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் ராணி மங்கம்மாள் என்ற பாடம். இது பழைய 9வது வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு துணை பாடமாக வந்திருக்கும். வாங்க பார்க்கலாம். தமிழகத்தை ஆட்சி புரிந்த மன்னர்களில் முக்கிய பங்கு அளித்த மன்னர் மரபு அப்படின்னு பார்த்தோம்னா நாயக்கர் மரபு. நாயக்கர் மரபில் வந்து பெண்கள் ஆட்சியாளராக இருந்ததாக வரலாறு கிடையாது. ஆனால் அவங்க காப்பாட்சியாளராக இருந்திருப்பாங்க. அது என்ன காப்பாட்சியாளர் அப்படின்னா, ஆண் வாரிசுகள், அதாவது வாரிசுகள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளாக இருக்கும் பருவத்தில் பெண்கள் வந்து அதற்கு பொறுப்பு ஆட்சியராக இருந்திருப்பாங்க, அதான் காப்பாட்சியாளர்னு சொல்லுவாங்க. அதற்கு சிறந்த சான்றாக விளங்கிய நபர் யாருன்னா ராணி மங்கம்மாள். சரிங்களா, அது என்ன காரணம் அப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறேன். இவருடைய கணவர் பெயர் சொக்கநாத நாயக்கர். சரிங்களா, ராணி மங்கம்மாளுடைய கணவர் பெயர் சொக்கநாத நாயக்கர். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவர் இறந்து விட்டாங்கன்னா உடனே மனைவியும் உடன்கட்டை ஏறுவது வழக்கமாக இருந்திருக்கும். ஆக இவர் சொக்கநாத நாயக்கர் வந்து இறந்துருப்பார். ஆனால் இவங்க ராணி மங்கம்மாள் வந்து உடன்கட்டை ஏறாமல் இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய மகன் அரங்க கிருட்டிண முத்து வீரப்பன் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயது, அதாவது சிறுவனாக இருந்த காரணத்தினால அவரை வளர்த்து ஆளாக்கணும், அரசனாக அரியணை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக ராணி மங்கம்மாள் அரியணை ஏறியிருக்க உடன்கட்டை ஏறியிருக்க மாட்டாங்க. சரிங்களா, அடுத்து அவருடைய யார், முத்து வீரப்பன், அரங்க கிருட்டின முத்து வீரப்பன் இருக்கார் இல்லையா, அவர் ஆளாகி பெரிய ஆளானதுக்கு அப்புறம் திருமணம் செய்து வைத்து அவருக்கு வந்து முடிசூட்டியிருப்பாங்க. முடிசூட்டும் பொழுது அவருக்கு என்ன அறிவுரை செய்திருப்பார் அப்படின்னா, அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும், முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இன்னும் நிறையா இருக்கும், ஆனால் அது தேவையில்லை. இந்த வரிகள் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். சரிங்களா, இந்த கூற்றை கூறியது யார் அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒன்று. அப்போ தந்திரத்தோடும் அடக்கத்தோடும் அரசாட்சியை மேற்கொள்ள வேண்டும், முன்கோபம் என்பது அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இது பெரும்பாலும் வந்து அரசியல் அப்படிங்கிற வார்த்தை வரும் பொழுது நம்ம அண்ணா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்துராமலிங்க தேவர் இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் தரும்போது நம்ம குழப்பமாயிரும் இல்லையா. ஆனால் இதை சொன்னது யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள். சரிங்களா, அது இல்லாமல் இவருடைய கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டை ஆளக்கூடிய பொறுப்புக்கு வந்துவிட்டால் அனைவரையும் தம் குழந்தைகள் போல் எண்ணி அன்பு செலுத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன் அந்த மகனுக்கு, அந்த கிருட்டின முத்து வீரப்பனுக்கு வந்து வேணா அறிவுரை சொல்லியிருப்பார். இதுவும் எக்ஸாமில் ஒரு முறை கேட்கப்பட்டது. சரி, அந்த முத்து வீரப்பன் என்னென்னலாம் செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அன்னை காட்டிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் சிறந்த ஒரு மன்னனாக தான் ஆட்சி புரிந்திருப்பார். அவருடைய தந்தையெல்லாம் என்னென்ன பகுதிகளை இழந்தாரோ அதெல்லாம் போரிட்டு மீட்டெடுத்திருப்பார். அது இல்லாமல் கோவில்கள் அதிகமாக கட்டியிருப்பார், அற வேலைகளில் ஈடுபட்டிருப்பார், மக்களுக்காக சத்திரங்கள் மற்றும் சாவடிகளை கட்டி வறுமையில் வாடக்கூடிய மக்களுக்கு வந்து உதவி செய்திருப்பார். அடுத்து இவர் 7 ஆண்டு காலம் வந்து ஆட்சி, அதாவது மன்னராக இருந்து அதன் பிறகு அம்மை நோய் தாக்கியதன் காரணமாக இறந்திருப்பார். சரிங்களா, அப்போ அவங்க பையனுக்காக தான் ராணி மங்கம்மாள் வந்து வாழ்ந்தது. கடைசியில் பார்த்தா அவங்க பையனும் 7 ஆண்டு காலம் மட்டுமே தான் ஆட்சியில் இருந்து அம்மை நோயின் காரணமாக இறந்திருப்பார். அதனால் இவருக்கு யாருக்கு ராணி மங்கம்மாள் வந்து ரொம்ப கவலையாக இருப்பாங்க. அந்த வேளையில் தான் முத்து வீரப்பனுடைய பையனுடைய மகன், அதாவது பேரன் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பார். அதாவது உடைய மருமகள் பெயர் என்ன அப்படின்னா சின்ன முத்தம்மாள் என்பவள். அவளுக்கு அழகிய ஆண்மகன் அப்படின்னு ஆண்மகனானது பிறப்பாங்க. அந்த மகன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜயரங்க சொக்கநாதன் என்பவர். சரிங்களா, விஜயரங்க சொக்கநாதன் யார், ராணி மங்கம்மாளுடைய பெயர். சரிங்களா, இவர் 1688 பெயரளவில், சரிங்களா, பெயரளவில் அரியணை ஏற்றப்பட்டார். அந்த நேரத்தில் வந்து காப்பாட்சியாளராக யார் பொறுப்பெடுத்துக்கிறாங்க அப்படின்னா ராணி மங்கம்மாள். இங்கே ஏன் அப்படின்னா அவருடைய மகனான அரங்க கிருட்டின முத்து வீரப்பனும் இறந்திருப்பாங்க, மருமகள் சின்ன முத்தம்மாள் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அந்த துக்கத்தில் இருக்கும் பொழுது இவங்க ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா தானாக எடுக்க முடியாது, ஏன்னா பெண்கள் வந்து அரியணை ஏற முடியாது அப்படிங்கிறதுக்காக சிறுவனான விஜயரங்க சொக்கநாதன் அவருடைய பேரனை வந்து அரியணையில் அமர்த்திட்டு இவங்க காப்பாட்சியாளர் பொறுப்பு ஆட்சியராக வந்து பார்த்திங்கன்னா அரியணை ஏறியிருப்பாங்க. மங்கம்மாள் துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை. இந்த குறிப்பு கேட்டிருக்காங்க, யார் வந்து துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை ஆற்றக்கூடிய வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போற்றினாங்க அப்படின்னா மங்கம்மாளை போற்றியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து இதன் பிறகு வந்து என்னென்னலாம் சம்பவம் நடந்தது, அதை பற்றி யார் யாரெல்லாம் போரிட்டாங்க, என்னென்ன பகுதிகளை வந்து கைப்பற்றினாங்க, அதுக்கு ராணி மங்கம்மாள் என்ன பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த குறிப்பாக வந்திருக்கும். அதாவது திருவிதாங்கூர் மன்னர்
ரவிவர்மா வந்து பார்த்திங்கன்னா மதுரை நாயக்க மன்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா செலுத்த வேண்டிய அந்த வரி பொருளை வந்து செலுத்தியிருக்க மாட்டார். அப்போ கல்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய நாயக்கர் படையை வந்து பார்த்திங்கன்னா அழித்து இருப்பார். உடனே ராணி மங்கம்மாள் என்ன பண்ணுறாங்க, தளபதியான நரசப்பையன் என்பவரை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி ஒரு படையை அனுப்பி அந்த திருவிதாங்கூர் மன்னர் படையை வந்து தோற்கடிக்க வச்சுருப்பார். அது இல்லாமல் அவங்ககிட்ட இருந்து திரைப்பொருள் அதாவது வரி மற்றும் பொன் பீரங்கி உள்ளிட்ட பொருள் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அடுத்து தஞ்சை போர், இது ரொம்ப முக்கியம், இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. தஞ்சை ஆண்ட மராத்தி மன்னர்களுக்கும் இங்கே மதுரை நாயருக்கும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு முறை தஞ்சை சாஜி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை நாயக்கருடைய ஆட்சி பகுதி சிலவற்றை வந்து கைப்பற்றியிருப்பாங்க. அதை மீட்கிறதுக்காக முன்னாடி போன அதே தளபதியான நரசப்பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படையோட போகிறாப்புல அங்கே இருக்கக்கூடிய தஞ்சை பகுதிகள்லாம் மீட்டுட்டு அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் அச்சுறுத்திட்டு வந்திருப்பார். இங்கே தஞ்சை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி பண்டிதர் என்பவர் இவருக்கு பெரும் பொருள் அதாவது வரி பொருள் மாதிரி பெரும் பொருளானது வழங்கி அனுப்பியிருப்பார். சரிங்களா. அடுத்து மைசூர் போர், இங்கே இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது பார்த்திங்கன்னா மைசூர் மன்னன் வந்து சிக்க தேவராயன் என்ன பண்ணுறாருன்னா காவிரியின் குறுக்கே வந்து ஒரு அணை கட்டுறாரு. இதனால் வந்து இங்கே தஞ்சை மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால உடனே மங்கம்மாள் என்ன பண்ணுறாங்க, தஞ்சை மன்னர்கிட்ட பகையெல்லாம் மறந்துட்டு அந்த மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. தஞ்சை மதுரை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டுப்படை ஒன்று உருவாக்கி அந்த அணையை போய் உடைக்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குள்ளார கடுமையான மழை பெய்த காரணத்தினால சிக்க தேவராயன் கட்டிய அணை எல்லாமே உடைந்து போயிருக்கும். அதனால் எந்த ஒரு போரும் நடந்திருக்காது. இயற்கையே வந்து பார்த்திங்கன்னா அந்த அணையை வந்து உடைத்து போனதாக சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா. அடுத்து இவங்க சமய கொள்கைன்னு பார்க்கும்பொழுது வெறும் இந்து மதம் மட்டும் கிடையாது, அனைத்து மதம் சார்ந்த மக்களுக்கும் அனைத்து மதத்தையுமே போற்றியிருப்பார். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது கிறிஸ்துவ மத குருமார்களை வந்து பார்த்திங்கன்னா சமய பேருரையாற்ற அனுமதிக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் அந்த சமய பரப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அப்போ இந்த கிறிஸ்துவ பேருரையாற்றுறதுக்கு குருமார்களெல்லாம் அனுமதிச்சிருப்பார். அது இல்லாமல் சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்டிருந்த மெல்லோ பாதிரியாரை விடுதலை செய்ததோடு போசேத் என்ற குருவை வந்து பார்த்திங்கன்னா தமது அரசவையில் வந்து வரவேற்று விருந்தோம்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் முக்கியம், யாரை விடுதலை செய்திருக்கார் மெல்லோ பாதிரியார், அதே போல் தனது அரசவையில் யாரை வரவேற்றிருக்கார் அப்படின்னா போசேத் என்ற குரு. அடுத்து இது இஸ்லாமியருக்கு, சரி கிறிஸ்துவருக்கு. அடுத்து இஸ்லாமிய மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராணி மங்கம்மாள் ஒரு உதவி பண்ணுறார். அதாவது இஸ்லாமியர்களுக்கு மானியம் அளித்திருக்காரு. அவங்களுடைய நல்வாழ்வுக்காக பள்ளி வாசல்களில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிலங்களை மானியமாக வழங்கியிருக்காங்க. இது குறித்த கல்வெட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காணப்படும் எங்கள் மதுரை பகுதிகளில். இது இவங்க வந்து பார்த்திங்கன்னா செய்த அந்த உதவிகள் சார்ந்த கல்வெட்டுகள் அதிகம் காணப்பட்டிருக்கும். சரிங்களா. அடுத்து இவங்க வேற என்ன அற வேலைகளை செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிக மிக முக்கியமானது ரெண்டு வேலை. ஒன்று அன்னச்சத்திரம், மதுரையில் மிகப்பெரிய அன்னச்சத்திரம் ஒன்று கட்டியிருப்பாங்க. நிறைய இருக்கும், அதில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அன்னச்சத்திரம் ஒன்று கட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் புதிய சாலைகள் அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கும். அந்த புதிய சாலைகளில் மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு நெடுஞ்சாலையானது அமைத்திருப்பாங்க. அந்த சாலைக்கு மங்கம்மாள் சாலை அப்படிங்கிற ஒரு பேரே இருக்குது, இன்னமும் அதே இருக்குது. அப்போ கன்னியாகுமரி டு மதுரைக்கு இடையே ராணி மங்கம்மாள் நெடுஞ்சாலை அமைக்கிறாங்க. அதன் சாலையின் பெயர் என்ன, மங்கம்மாள் சாலை. எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருக்காங்கன்னா மங்கம்மாள் சாலை என்று அழைக்கப்படுவது எது, கன்னியாகுமரி டு மதுரையா, மதுரை டு தஞ்சை, இந்த மாதிரி கேட்பாங்க. சரியாக பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த கால்நடைகளுக்காக சாலைகளில் வழிநெடுக வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தொட்டிகளை உருவாக்குறது, அடுத்து மக்களுக்காக குடிநீர் குளங்கள் ஊருணிகள் கிணறுகள் ஆகியவை வெட்டி எடுக்கிறது, இது எல்லாமே செய்திருப்பாங்க. அது இல்லாமல் கோவில்களுக்கு, அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பொன்னும் பொருளும் பரிசாக வழங்கியிருப்பார், கொடையாக அளித்திருப்பார். அடுத்து ஆணித்திங்கள், முக்கியமாக திருவிழா காலங்களில் எங்களுடைய ஈடுபாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆணி மாதம் நடக்கக்கூடிய ஊஞ்சல் திருவிழாவில் இவங்க வந்து முக்கிய பங்காற்றுறாங்க. அதாவது இந்த திருவிழா நடக்கிறதுக்கே அடிப்படை காரணம் இவங்களாக தான் இருப்பாங்க. அடுத்து கொள்ளிடம் ஆற்றில் ஒரு முறை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது அந்த மக்களுக்காக உணவு உடை உறை உள்ளது இருப்பிடம் இது எல்லாமே வழங்கியிருப்பாங்க. அடுத்து இந்த வெள்ளத்தால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க வாழக்கூடிய அந்த சிற்றூர்களை எல்லாமே சீரமைத்துட்டு வாழ்விட பகுதிகளை புதுசாக உருவாக்கியும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அடுத்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு, இவங்க வாழ்ந்த காலத்தில் தான் மத்திய சந்தை மதுரை கல்லூரி உயர்நிலை பள்ளி கட்டடம், அது இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பழைய அலுவலகம், இது எல்லாமே இவங்களுடைய பேரில் தான் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் அதற்குண்டான ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா உறுதியானதாக இல்லை. அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து விழாக்கள் நடைபெறும் பொழுது
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய செங்கோலை கொண்டு போய் அம்மன் முன்னாடி வைத்து வணங்குவது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அடுத்து சித்திரை மாதம் முழு நிலா, அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ராணி மங்கம்மாள், அது இல்லாமல் இளவரசர் யாருங்க அவருடைய பேரன் இருக்கார் இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து தமுக்கம் அரண்மனையில் தங்கி மீனாட்சி திருமணத்தை கண்டுகளித்திருக்காங்க. அந்த சித்ரா பௌர்ணமி, அந்த சித்திரை மாதங்களில் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடத்துவாங்க இல்லையா, இந்த நிகழ்வு தமுக்கம் அரண்மனையில் இருந்து இருவரும் கண்டுகளித்ததாக சான்றுகள் கல்வெட்டுகளும் இருக்கும். அது இல்லாமல் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த வைபவத்தையும் இவங்க கண்டுகளித்திருக்காங்க. அதே போல் ஒரு முறை பழனி முருகன் கோயிலை வழிபட்ட போயிருப்பாங்க. படியேறும் பொழுது அங்கேருந்து ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாளை கவனிக்காமல் அவர் படியிலேருந்து இறங்கி வருவார். தெரியாமல் ராணி மங்கம்மாளை லைட்டாக இடிச்சிருவார். உடனே அவரை தாக்குறதுக்காக மெய்க்காவலர்கள் பார்த்தீங்கன்னா போவாங்க. அதுக்கு ராணி மங்கம்மாள் அவங்கள தாக்க விடாமல், வேணாப்பா அடிக்காதீங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இளைஞன் பார்த்தீங்கன்னா வேணும்னே எதுவும் பண்ண கிடையாது, பக்தி உணர்வின் காரணமாக தன்னையே மறந்து கீழே இறங்கி வரும்பொழுது என்னை கவனிக்க தவறிட்டார், அதனால் இடிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த குறிப்பை விட அடுத்து வரக்கூடிய குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் என எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இறைவனுக்கு முன்னாடி ஏற்றத்தாழ்வுகள் என்பது இல்லை, அனைவரும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு கூற்றை சொல்கிறாங்க. அப்போ இந்த கூற்றை கொடுத்துட்டு யார் சொல்லியது அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இறைவனுக்கு முன்னாடி ஏற்றத்தாழ்வுகள் என்பது எதுவுமே கிடையாது, நாம் அரசி அவர் சாதாரண பக்தன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லோரும் ஒரே ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூற்றை கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அடுத்து இறுதியாக என்ன பொதுவாக கொடுத்துருப்பாங்கன்னா, தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராணி மங்கம்மாள். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய பெண்மணி யாருன்னு கேட்டா, வீராங்கனை யாருன்னு கேட்டால் அது வேலு நாச்சியார். அதுவே தென்னாட்டை தன்னந்தனியாண்ட பெண்ணரசின்னு கேட்டால் அது ராணி மங்கம்மாள் சரிங்களா. ஆக தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் நம்ம அடுத்த பதிவில் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திக்கலாம். நன்றி.